ॐ श्री गणेशाय नमः ॐ श्री सरस्वत्यै नमः ॐ श्री गुरुभ्यो नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं गीता ध्यान श्लोकं मुदल् श्लोकं सेर्ந்து சொல்ல ஓம் பார்த்தாய பிரதிபோதிதா பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं भगवद्गीते भवद्वेषिणीं நம்ம 10 ஸ்லோகம் வரைக்கும் இரண்டாவது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம் நம்ம 9-10 சேர்ந்து படிக்கலாம் 9வது ஸ்லோகமும் 10வது ஸ்லோகமும் செகண்ட் சாப்டர் சஞ்சய உவாச ஏவமுக்த்வா ஹிஷிகேஷம் குடாகேஷ பரந்தப நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவஹ தமுவாச்ச ஹிருஷிகேஷ பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்யே விஷீதந்தமிதம் வச்சஹ இந்த ஏவமுக்த்வா சஞ்சயன் சொல்றாரு இப்போ முடிவா கன்க்ளூட் பண்றாரு திருதராஷன் கிட்ட என்ன நடந்தது அர்ஜுனன் வந்து என்ன பேசினான் கிருஷ்ணகிட்ட பேசிட்டு போர் வேண்டாம் என்பதற்காக என்னெல்லாம் அவ விஷயங்களை பேசிட்டு முழுவதுமாக போற தவிர்த்துட்டு கடைசியில நான் சன்னியாசம் போறதுக்கும் ரெடி நான் இறந்து போனாலும் ரெடி இப்படி எல்லாம் பேசிட்டு டக்குன்னு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான் என்ன புரிஞ்சுக்கிட்டான் நான் பேசுறது சரியா தவறா இல்லனா நான் என்னுடைய சுதர்மம் எது என்னுடைய கடமை எது அதுல எனக்கு குழப்பம் இருக்கு எது என்னுடைய தர்மம்ன்றதுல குழம்பி போயிருக்கேன் அந்த குழம்புனதையும் புரிஞ்சுட்டு அதையும் வெளிப்படுத்திட்டான் வெளிப்படுத்திட்டு நான் கடைசியில இப்படி நான் யோசிய நான் போர் செய்ய மாட்டேன்னு சொல்லி தூஷ்ணி பபுவக மௌனமாகி விட்டான் மௌனமாகி அதான் முடங்கி போயிட்டோம்ல ஒரு மாதிரி முடங்கி போறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க எதுவுமே செய்ய தோணாம வாழ்க்கையில இப்படி விரக்தி மாதிரி அந்த மாதிரி முடங்கி போய் உட்காந்துட்டான் தமுவாச்ச ரிஷிகேஷ் அப்படிப்பட்ட என்ன செய்வதுன்னே தெரியாம முடங்கி போய் உட்கார்ந்துருக்க ஒருத்தர் கிட்ட எப்படி அவரை மீண்டு கொண்டு வந்து வெற்றியாளராக மாற்றுவது அத சொல்றாருங்க தமுவாச்ச அப்படிப்பட்ட அர்ஜுனனிடம் ரிஷிகேஷ பகவான் இரண்டு படைகளுக்கும் நடுவில் விஷீதந்தம் இவ்விதமாக துயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த அர்ஜுனனிடம் பிரகசனிவ சிரித்து கொண்டு இதம் வச்சக உவாச்ச இந்த வார்த்தைகளை கூறினார் இப்ப நம்ம 11வது ஸ்லோகம் படிக்கலாம் இதுல இருந்து பகவானுடைய உபதேசம் ஆரம்பிக்குது அது உபதேசம்னு சொல்றான் இல்லைன்னா என்ன சொல்றது மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கலியா சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டவன என்ன மாதிரியான பிரச்சனை அவங்களுக்கு உண்மையாவே இருக்கு அதுல இருந்து ஆரம்பிக்கிறார் நம்ம படிக்கலாம் 11வது ஸ்லோகம் ரிப்பீட் பண்ணுங்க ஸ்ரீ பகவான் உவாச்ச அசோச்சியானன் வசோச்சஸ்துவம்
அசோச்சானன் வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ஷ பாஷசே பிரஜாவாதாம்ஷ பாஷசே கதாசூனகதாசூஞ்ச கதாசூனகதாசூஞ்ச நானுஷோசந்தி பண்டிதாஹ நானுஷோசந்தி பண்டிதாஹ. சேர்ந்து படிக்கலாம். ஸ்ரீ பகவானுவாச அசோச்யானன் வசோச்சஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்ஷ்ச பாஷசே கதாசூனகதாசூஞ்ச நானுஷோசந்தி பண்டிதாஹ. இந்த பாட்டு ரொம்ப 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 முக்கியம். இந்த முதல் ஸ்லோகம் நம்ம முடிஞ்சா என்ன பண்ணிடணும், இத மனப்பாடம் பண்ணிடலாம். இல்ல மனப்பாடம் பண்ண வேணாமா, முழு ஸ்லோகம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படி தோணுச்சுன்னா ஒரு பாதி ஸ்லோகம், பாதி வேண்டாம், 1/4, ஒரு கால் கால் பங்கு மனப்பாடம் பண்ண கூட போகும். என்னது அது கால் பங்கு? நான் அனுசோசந்தி பண்டிதாக, பண்டிதாக நான் அனுசோசந்தி. இதுதான் இந்த கீவேர்ட் சொல்லுவாங்களே முக்கியமான டைலாக், பஞ்ச் டைலாக் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இது வந்து முக்கியமான பஞ்ச் டைலாக். இது அப்படி முகத்துல அடிச்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அடிச்சார் அர்ஜுனனை, இந்த வார்த்தை சொல்லி அடிச்சார். நான் அனுசோசந்தி பண்டிதாக, பண்டிதர்கள் துக்கப்பட மாட்டார்கள். சரி, ஆனா நீ என்ன பண்ற அர்ஜுனா, நீ என்ன பண்றனா பிரஜாவாதாம்ஷ பாஷசே. பிரஜாவாதம்னா மிக நன்றாக அறிவார்ந்தவன் போல, அறிவாளி போல, எல்லாத்தையும் அறிந்தவன் போல பேசுகின்றாய். எல்லாம் அறிந்தவர்களை பண்டிதர்கள் சொல்லுவோம். ஆனா பண்டிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, பண்டிதாக என்ன அனுசோசந்தி, பண்டிதர்கள் துக்கப்பட மாட்டார்கள். ஆனா நீ என்ன பேசுற, பிரஜாவாதம், நல்லா நன்றாக எல்லாம் அறிந்தவன் போல பேசுகின்றாய். அப்புறம் ஆனா அதுக்கு நேர் எதிராக நடந்து கொள்கிறாய். ஏன், நீ துக்கமா உட்கார்ந்துருக்க. அப்போ பண்டிதர்கள் உண்மையாவே பண்டிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, துக்கப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு துக்கப்பட மாட்டார்கள். பண்டிதாக நான் அனுசோசந்தி. அசோச்சியான் அன்வசோச்சக, துக்கப்படத்தகாத மனிதர்களின் பொருட்டு வருந்துகிறாய். இப்ப யாருக்காக வருந்துறான், துக்கப்படத்தகாதவர்கள் யாரு? இப்ப முன்னாடி சொன்னா இல்லையா, என்னுடைய மாமன்மார்கள், பாட்டன்மார்கள், குருமார்கள், இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, இவங்களுக்காக நம்ம துக்கப்படக்கூடாதா? அப்படிதான் சொல்றார், துக்கப்பட தகாத மனிதர்களுக்காக நீ துக்கப்படுகிறாய். ஆனா பண்டிதர்கள் துக்கப்பட மாட்டாங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட், நீ ஆனா பிரஜாவாதாம்ஷ பாஷசை, நீ எல்லாம் அறிந்தவன் போல பேசுகிறாய். இப்ப இது பொதுவா எல்லாருக்குமே பொருந்தும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல தெளிவு இருக்குன்னு நமக்கு நம்ம நினைச்சிட்டு மற்றவங்களுக்கு ஏதாவது நடக்கும்போது நம்ம பிரஜாவாதாம்ஷ பாஷசை நல்லா அட்வைஸ் பண்ணுவோம், நல்லா பேசுவோம், கிருஷ்ணரை விட பயங்கரமா உபதேசம் பண்ணுவோம், சூப்பரா பண்ணுவோம். ஆனா நமக்கு நடக்கும்போது, நமக்கு நடக்கும்போது என்ன பண்றதே தெரியாது. இவர் சோகத்துல இருந்தார். இந்த மாதிரி என்ன பண்றோம், மாத்தி மாத்தி, மத்தவங்க துக்கப்படும் போது நம்ம ஆறுதல் சொல்றது, நம்ம துக்கப்படும் போது அவங்க ஆறுதல் சொல்றது. இப்படிதான் ஒருத்தர் ஒருத்தர் உதவிக்கணும், இதான வாழ்க்கை. இப்படிதான் ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கணும். இப்படிதான் சப்போர்ட்டிவா இருக்கணும். பாருங்க, இப்ப நமக்கு சப்போர்ட் பண்றதுன்னா தெரியல. பாருங்க, கிருஷ்ணர் சப்போர்ட் பண்றாரு, என்ன ரொம்ப அழகா சொல்றாரு அவர், ரொம்ப ஸ்ட்ராங்கா பாயிண்ட் பிடிச்சாரு சொல்லுவாங்களே, கரெக்டான பாயிண்ட் பிடிச்சார். நீ இங்க என்ன பிரச்சனை கேட்டா, எல்லோருக்குமே வாழ்க்கையில துக்கம் தான் பிரச்சனை. நம்ம போன வாரமே இதை பார்த்தோம், நம்ம துக்கம் அந்த. ஆனா பண்டிதர்கள் துக்கப்பட மாட்டார்கள். இங்க பண்டிதர்கள்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தை அறிந்தவர்கள், ஆத்மாவை பற்றிய ஞானத்தை உடையவர்கள், ஆத்ம விஷயத்தை பற்றிய அறிவு இருப்பவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். பண்டானா இங்க ஆத்ம ஞானம் அர்த்தம். அந்த பண்டாக, அந்த பண்டா ஆத்ம விஷயம், அப்படிப்பட்ட ஆத்ம விஷயா புத்தி யார்கிட்ட இருக்கோ, ஆத்ம விஷயத்தை குறித்த அறிவு யார்கிட்ட இருக்கோ, அவர்கள் தான் பண்டிதர்கள் அர்த்தம்.
பண்டானா ஞானம் ஆத்ம ஞானம். இங்க நீ வந்து துக்கப்பட தகாதவர்களை குறித்து துக்கப்படுகிறாய் சொல்லும்போது இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய அனைவர்களுமே ஆத்மா என்ற ஞானம் இருப்பவர்கள் இங்க யாருக்காகவும் வருத்தப்பட மாட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஆத்மஸ்வரூபம், அப்போ எல்லாமே சொரூபத்தை அறிந்தவர்கள். இங்க எல்லோருடைய சொரூபத்தை பற்றிய அறிவு இருப்பவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க. ஏன், எல்லோருமே ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம்ன்றதுனால ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. இவன் எதுக்காக துக்கப்படுறான், துக்கப்பட அவசியம் இல்லாதவர்களாக துக்கப்படுறான். ஏன், இவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்களேன்னு துக்கப்படுறான். அந்த இறந்து போறதும் என்னால நடக்க போதே, என் மூலமாக யுத்தத்தின் மூலமாக நான் தானே கொல்ல போற எல்லாரையும் அப்படின்னு இவனுக்கு ஒரு நினப்பு. இப்ப அந்த ரெண்டு விஷயத்தையுமே இங்க தெளிவுபடுத்துறாரு இங்க அர்ஜுனனுக்கு. நீ உலகியல் அறிவு, உலகியல் அறிவு, அந்த உலகியல் அறிவுல கூட பிரக்யாவாதாம்ச பாசசி, நீ உலகியல் அறிவு இருப்பவனாக கூட கருதி கொண்டிருக்க, கருதி கொண்டு நீ சொல்ற லாஜிக் எல்லாம் தப்பு. இவ சொன்னால போர், போர்னால என்னெல்லாம் பாதிப்பு, போர்னால பாதிப்பு, அது கரெக்ட். ஆனா அந்த போரை இவங்க பண்ணலையே, இவங்க உருவாக்கலையே, இவங்க வந்து தொடங்கலையே, இவங்க வேணும்னே அது பண்ணல இல்லையா சுயநலத்துக்காக. இப்போ மற்றவர்கள் அந்த அந்த பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம நம்மளுடைய இவங்க பாண்டவர்களுடைய அனைத்தையுமே எடுத்துக்கொண்டார்கள், நியாயமா இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டாங்க. அப்படி எடுத்துக்கொண்டும் போது அவங்க எப்படி சரியான ஆட்சி கொடுக்க முடியும், சரியான தர்மத்துப்படி எப்படி ஆட்சி பண்ணுவாங்க, அப்படி தர்மத்துப்படி நடக்காதவங்கள எதிர்த்து அந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது க்ஷத்திரியோட கடமை. அப்படி இருக்கும்போது அதுக்கு தேவையான நடவடிக்கை இப்ப போர்னு வந்துருச்சு. அதுக்கு தேவையான நடவடிக்கை பல கட்டத்துல எடுத்து பார்த்தாங்க, பேச்சுவார்த்தை பண்ணி பார்த்தாங்க, சாம தானம் பேதம்லாம் சொன்னோம்ல, எல்லா விதத்திலையும் செஞ்சு பார்த்தாங்க. இன்னமும் அவங்க கேட்கிற போல இல்லை. அப்ப வேற வழியே இல்லைன்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போர் திணிக்கப்படும் பொழுது நாம அந்த போர் நடந்துதான் ஆகும். அப்போ என்னன்னா, ஏன் கேட்டா அந்த போர் நடக்கலைன்னா அந்த போர்னால ஏற்படுற பாதிப்புகளை விடவும் பல பல மடங்கு நீண்ட காலம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் மக்கள். இதுக்கு சிறந்த உதாரணம் நம்மளே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 1500-2000 வருஷமா நாம எப்படி மற்ற நாட்டவர்களிடம் அடிமைப்பட்டிருந்தோம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால இங்க பிரஜாவாதாம்ச பாஷசை சொல்லும்போது நம்ம உலகியல் ரீதியாக உலகியல் அறிவோட பார்த்தா கூட அர்ஜுனன் சொல்றது வந்து சரியான லாஜிக் இல்லை. அடுத்தது நீ எதுக்காக துக்கப்படுற, துக்கப்படுறது உயிர் போயிடுமே, எல்லோரோட உயிர் போயிடுமேன்னு கேட்டா, பண்டிதர்கள் துக்கப்படவே தேவையில்லாத விஷயத்துக்காக துக்கப்பட மாட்டார்கள். ஏன்னு கேட்டா இங்க இந்த பிறப்பு இறப்புன்றது ஆத்மாவுக்கு கிடையாது, இங்க இருக்கக்கூடிய அனைவர்களுமே ஆத்மஸ்வரூபம். இப்படி ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஏன் இதை நேரடியா சொல்லணும், ஏன் இதை திடீர்னு இங்க ஆத்ம விஷயத்தை பத்தி சொல்றாங்க, ஏன்னா நம்ம பார்த்தது இங்க வந்து துக்கம்தான், துக்கம்தான் காரணம் எல்லாத்துக்குமே. ஃபெயிலியர், தோல்வி, வியாதி, முதுமை, இந்த மாதிரி நிறைய சொல்றோம் இல்லையா. இது எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஃபைனலா இதெல்லாம் என்னத்தை கொடுக்குதுங்க, துக்கத்தை கொடுக்குது. அப்போ இருக்கிறதுலயே மிக 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 ஆழ்ந்த துக்கம் என்ன பாத்தீங்கன்னா மரணம் தான். அந்த மரணம் தான் ஆழ்ந்த துக்கம். அப்போ அர்ஜுனனுக்கு எது எது மேல இப்ப எதனால பிரச்சனைனா, இந்த மரணத்தை குறித்துதான் அவனுடைய கேள்வி. இப்போ ஏன் இந்த எல்லோரும் இறந்து போயிட்டு நான் எப்படி வந்து சுகமா வாழ முடியும் அப்படின்னு கேக்குறான். இல்லைன்னா அவங்களுடைய இறப்புக்கும் நான் இல்ல காரணமாயிடுவேன்னு நினைக்கிறான். இப்ப இங்க என்ன சொல்ல வந்தாருன்னா, இங்க ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லிட்டு பண்டிதர்கள் இந்த பிறப்பிறப்பு இல்லாத ஆத்மாவை குறித்து துக்கப்படவே போவதில்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, நீ இந்த யுத்தத்தினால நடக்க போற பின்விளைவுகள் சொன்ன இல்லையா, அந்த பின்விளைவுகள் அதை விடவும் பல மடங்கு இந்த யுத்தம் நடக்காட்டி கூட அதே விளைவுகள் துன்பங்களை இந்த மக்கள் சந்திப்பார்கள். இப்படிப்பட்ட தீய ஆட்சி, தீயவர்கள் ஆட்சி செய்யும் போது, அதர்ம வழியில செல்பவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு 5 கிரவுண்டு கூட கொடுக்க மாட்டேன், 5 கிராமம் கூட கொடுக்க மாட்டேன். அப்ப எப்படிப்பட்டவர்கள் பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் வந்து ஆட்சி செய்யும் பொழுது அது எவ்வளவு தீமையை விளைவிக்கும் மக்களுக்கு. இப்படி ரெண்டு விதமாகவும் சொல்றார் அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார். சரி.
இதுல அடுத்தது நம்ம போலாம், அதுலயே விளக்கம் இருக்கு. அடுத்த பாட்டு படிக்கலாம், 12வது பாடல். நத்வே வாஹம் ஜாது நாசம், நத்வே வாஹம் ஜாது நாசம், நத்வம் நேமே ஜனாதிபாஹ, நத்வம் நேமே ஜனாதிபாஹ, நசைவன பவிஷ்யாமஹ, நசைவன பவிஷ்யாமஹ, சர்வே வயமதஃ பரம், சர்வே வயமதஃ பரம். சேர்ந்து படிப்போம். நத்வே வாஹம் ஜாது நாசம், நத்வம் நேமே ஜனாதிபாஹ, நசைவன பவிஷ்யாமஹ, சர்வே வயமதஃ பரம். இங்க ஏவம், இவ்விதம், ஏவம்னு சொல்றவர் இவ்விதமாக, அகம் ஜாது ஜாது நது ஆசம், நான் எப்பொழுதும் இருந்ததில்லை என்பது இல்லவே இல்லை. இங்க என்ன சொல்ல வந்தாருன்னா, நான் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லைன்னு கிடையாது, நான் எப்பவுமே இருந்திருக்கேன்னு அர்த்தம். அப்பனா அது போலவே துவம், நீயும், நீயும் எப்போதுமே இருந்திருக்கிறாய். அது போலவே இமே ஜனாகா, இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள், இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய பெரிய அரசர்கள், போர் வீரர்கள், இந்த அனைவருமே கூட இருந்ததே இல்லை அப்படின்னு ஒரு காலமே கிடையாது, எல்லோருமே இருந்திருக்கின்றார்கள், கடந்த காலத்து இருந்திருக்கிறார்கள். அது போலவே அத பரம், இனிமேலும், இனிமேலும்னா எதிர்காலத்தில், இனிமேலும் பயம் சர்வே, நாம் அனைவரும், ந பவிஷ்யாமை, ந பவிஷ்யாமக, நாம ந பவிஷ்யமாக இருக்க போவது இல்லை என்பதும் இல்லை. சரி, இப்போ என்ன சொல்லுவார், நேரடியா பார்க்கலாம். கடந்த காலத்துல நாம யாரும் இல்லவே இல்லை, எதிர்காலத்துல இருக்க போவதும் இல்லை அப்படின்றது கிடையாது. இப்ப என்னமோ திடீர்னு இந்த ஒரு பிறவி தான் நமக்கு வந்து பிறந்திருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் ரெண்டு நிலையிலிருந்து நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்மளோட உண்மையாவே சொரூபம் என்னன்னு பார்த்தா ஆத்மஸ்வரூபம், அதுக்கு என்றுமே இருப்பது, அது பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. சரி, இப்ப அடுத்து ஜீவன் எடுத்துட்டா கூட, நம்மள ஜீவாத்மா எடுத்துட்டா கூட, இதுக்கு முன்னாடியும் நமக்கு பல பிறப்புகள் இருந்திருக்கு, இதுக்கு அப்புறமும் நமக்கு பல பிறப்புகள் இருக்கின்றது. அதனால இந்த மரணம் என்பதை குறித்து துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண்டிதாக ந அனுசோசந்தி, இதை நம்ம மறக்க கூடாது. பண்டிதர்கள் துக்கப்பட மாட்டார்கள். இப்போ எதை குறித்து பண்டிதர்கள், இந்த மரணம் உயிர், இதை குறித்து அறிந்த அறிந்தவர்கள். அதுதான் இன்னொரு வார்த்தையில நம்ம ஆத்மா சொல்றோம். இந்த ஆத்மா, அதை பற்றிய ஆத்மான நம்ம, நான் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்காக சொல்றேன், இதான் பகவத்கீதா முதல்ல கேட்கும்போது அவங்களுக்காக, இந்த ஆத்மானோடனே இந்த இவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும், இல்லைன்னா ஆத்மான ஆவி பே அப்படின்னு நினைச்சுக்கூடாது. ஆத்மானா தமிழ்ல நடத்தினா நான் அர்த்தம், நான், நான் சொல்லும் போது என் உண்மையாகவே நான்ன்றது எது, அப்போ அந்த நான் என்ற சொரூப அந்த வார்த்தைக்கு ஆத்மான்னு அர்த்தம், அது என்னன்னு நம்ம போக போக பாத்துக்கலாம். சரிங்களா, இப்ப நம்மளுடைய சொரூபம், ஒவ்வொருத்தருமே எல்லாருமே நான் நான் சொல்லுவோம் பாருங்க, இது அனைத்துக்கும் பொதுவா இருக்கு, எல்லாம் மாத்தி சொல்ல போறது கிடையாது, எல்லாருமே நான்ன்ற ஒண்ணு காமன், அந்த நான்ன்றதுதான் ஆத்மான்னு பேருங்க. இங்க இது போல இந்த ஆத்மா எடுத்துக்கொண்டாலும், ஆத்மா நம்ம சொரூபம் எடுத்துக்கொண்டாலும், அந்த ஆத்மா பிறப்பிறப்பு கிடையாது. நம்மள ஜீவாத்மான்னு எடுத்துட்டா கூட அப்படின்னா நடத்தினா, இந்த உடல் கூட சம்பந்தப்பட்டது, இந்த உடலோட சம்பந்தப்பட்ட ஜீவாத்மான்னு எடுத்துக்கொண்டாலும், இந்த நம்ம இதுக்கு முன்னாடியும் நாம இருந்திருக்கோம், இன்னுமே எதிர்காலத்திலையும் நாம இருக்க போறோம். அப்ப என்ன, இந்த மரணத்தை குறித்து நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இருக்கிறதுலயே அதிக துக்கம் கொடுக்க போறது வந்து மரணம் தான். இப்ப அதை குறித்தே நீ துக்கப்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னா, மற்ற விஷயம்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே, அதுக்காகவும் துக்கப்பட வேண்டிய
அவசியம் இல்லை இல்லையா, அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அடுத்தடுத்து அழகா அதை ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லிக் கொடுப்பார். இப்போ கிருஷ்ணர் இங்க என்ன பண்ணிருக்காரு பார்க்கும்போது, டைரக்டா ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்திருப்போம் ஒரு நம்ம குரலே தெரியும் நம்ம திருக்குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி, நோய் நாடி நோய் முதல் நாடி, வாய் நாடி வாய்ப்ப அது அது தணிக்கும் வாய் நாடி, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல், அது தணிக்கும் வாய் நாடி. அப்படின்னா முதல்ல என்ன சிம்டம்ஸ், நோய் நாடி என்ன மாதிரியான இது நோய், அப்புறம் நோய் முதல் நாடி அந்த சிம்டம்ஸை வச்சுட்டு அதுக்கு காரணம் என்ன, அறிகுறி இது என்ன மாதிரியான அறிகுறி தெரியுது, நோய் நாடி அந்த அறிகுறியை வைத்துக்கொண்டு நோய் முதல் நாடி முதல்னு சொல்லும்போது காரணம், அதற்கான காரணம், அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும், அதுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அது தணிக்கும் வாய் நாடி அந்த அந்த நோய்க்கான காரணத்தை நீக்குவதற்கான வாய் வழி வழியை நாம கடைபிடித்து அந்த நோயை தீர்க்க வேண்டும். இப்படி செய்வதுதான் வாய்ப்ப செயல், இதுதான் ஒரு செயல், இப்படிதான் இருக்கணும். இங்க அது தணிக்கும் வாய் நாடின்னு சொல்லும் பொழுது அது எப்படி வந்து யார் யார் அதை தீர்ப்பா, அந்த காரணம் பார்த்தா மருத்துவர் தான், மருத்துவர் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. முதல்ல என்ன பண்றாங்க, நம்ம இந்த காலத்துல கூட என்ன பண்றாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, இதை எடுத்துட்டு வாங்க அறிகுறி, உடனே அவங்க எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு சிம்டம்ஸ் எல்லாம் எழுதிடுவாங்க இல்லையா, நம்ம பிபியில ஆரம்பிச்சு சுகர் ஆரம்பிச்சு எல்லாம் அதை நமக்கு புரியாத டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல எழுதிடுவாங்க. இப்ப அதுல வந்து அந்த அறிகுறி தெரியும், அதை எடுத்துட்டு போய் என்ன செய்யணும் நம்ம, அதுக்கான காரணம் என்ன நமக்கு தெரியல, நம்ம அது தணிக்கும் வாய் நாடி அதை சரி பண்ணக்கூடியவர் யாரு, மருத்துவர் தான், அந்த மருத்துவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த மருத்துவர் அந்த அறிகுறிகளை பார்த்து அந்த அந்த நோய்க்கான காரணத்தையே நீக்கி விடுவார். வெறும் அறிகுறியை நீக்குவது சிறந்த மருத்துவம் கிடையாது, அப்படிப்பட்டவர் சிறந்த மருத்துவராகவும் மருத்துவரும் கிடையாது, அப்படிப்பட்ட மருத்துவம் உண்மையான மருத்துவம் கிடையாது. இங்க இந்த போர்ல இவன் துக்கப்படுறான் பாருங்களேன், இந்த போர் செய்ய மாட்டேன்னு நம்ம சில பேர் சொல்லுவோம், சில பேர் சில காரியங்கள் என்னால செய்ய முடியாது அப்படி சொல்லும் போது நம்ம அப்போதைக்கு ஏதாவது சமாதானம் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இதை செஞ்சிருன்றோம் நம்ம, அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சரி தலையாட்டின்னு நமக்காக போயிட்டு செஞ்சுட்டு பாதியிலே விட்டுடுவாங்க. இல்லைன்னா என்ன மாட்டை விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க பாரு, இப்படிதானே பேசுவாங்க, என்ன மாட்டை விட்டு அவங்க போயிட்டாங்க, என்ன நீ நடுல கை விட்டுட்டு போயிட்ட நீ, இப்படிலாம் சொல்லிடுவாங்க. அப்படின்னா இது உண்மையான தீர்வு இல்லை, ஒருத்தங்களுக்கு நிஜமாகவே என்ன பிரச்சனைன்றத நோய் நாடி அது நோய் முதல் நாடி அதை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த காரணத்தை தணிக்கும் வாய் நாடி அது தணிக்கக்கூடிய அதை சரி பண்ணக்கூடிய விஷயம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும், இப்படிதான் இருக்கணும். கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, இவனுக்கு என்ன பிரச்சனை, இவன் பெரிய வீரன் ஆச்சே, போரை கண்டு இவனுக்கு பயம் இல்லையே, இப்ப கூட சொன்னானே எனக்கு எதிர்க்க எழுது யார் போர் செய்ய வந்திருக்கா நான் பார்க்கணும், கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னானே யுத்த காலத்துக்கு நடுவுல, அப்போ என்ன திடீர்னு ஆச்சு இவனுக்கு, திடீர்னு ஆன உடனே திடீர்னு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா மரண பயம் தான். அந்த மரண பயம்ன்றது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறது பார்த்தா, நான் முதல்ல உடல், நான் என்ன உடலா நினைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த உடலோட சம்பந்தப்பட்டவங்க எல்லோருமே வேற ஒரு உடல் எடுத்துக்காங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் என்னவர்கள் நினைக்கிறது, நான் இது இவர்கள் எல்லாம் என்னவர்கள், இப்போ என்னால அவங்களுக்கு மரணம் வரப்போகுது, அவங்களால எனக்கு மரணம் வரப்போகுது போர்ல இந்த சூழ்நிலை அர்ஜுனனுக்கு. இப்போ இங்க என்ன விஷயம் முக்கியமா, மரணம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அது என்னால நிகழப்போகுது. அப்போ இங்க இங்க என்ன சொல்லிட்டா, இங்க என்ன சொன்னாரு, பண்டிதாகான்னு தெளிவா சொன்னாரு பாருங்களேன். இப்போ நீ யாருன்னு கேட்டா, நீ உண்மையிலே பண்டிதர்கள் வந்து கவலைப்படாதவர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அதுல என்ன சொல்ல வரான்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய அனைவர்களுமே ஆத்மஸ்வரூபம், நீ யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, நீ ஆத்மஸ்வரூபம், அதனால இங்க இருக்கிறவர்கள் ஆத்மஸ்வரூபம், அதனால துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நீ இப்போ உன்னை தவறாக நினைத்து கொண்டிருக்க, அதனால என்ன பண்றோம், நான்னு சொல்றது, நான் எனதுன்னு சொல்றோம்ல, நான் இந்த உடல் மனம் புத்தின்னு நினைத்து கொண்டிருக்கோம், அப்புறம் நான் இந்த இதெல்லாம் என் காரியம், என் மூலமாக நான் செய்கின்றேன்னு நினைக்கிறோம். அப்ப இந்த அகங்காரம் மமக்காரம் இது ரெண்டுமே இந்த முதல் ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார் அர்ஜுனனுக்கு, நான் யாரு, அகங்காரம் நான்ன்றது வந்து இங்க உண்மையிலேயே ஆத்மஸ்வரூபம், அது போல உன்னால போய் இங்க எல்லாமே இறக்க போறாங்கன்னு நினைக்கிறேன்ல, அதுவும் தப்பு, நான் எனது, இது ரெண்டுமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது,
இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்துல சொல் 11வது ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிச்சு அதை விளக்குவதற்கு தான் நீயோ நானோ இல்ல இங்க இருக்கக்கூடிய அனைவருமோ கடந்த காலத்திலையும் இருந்ததில்லைன்னு இல்ல எதிர்காலத்திலும் இருக்க போவதில்லை என்பதும் இல்ல. அப்பனா நம்மள நீ ஜீவன் நினைத்தாலும் நீ கடந்த காலத்திலையும் நீ பல்வேறு பிறப்புகள் உனக்கு இருக்கு, எதிர்காலத்திலையும் பல்வேறு பிறப்புகள் நமக்கு இருக்கு எல்லோருக்குமே. இப்படி ரெண்டு விதமாகவும் அவனுக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கிறார். இது என்ன விஷயம்னா டைரக்டா நோய் நாடி, நோய் முதல் நாடி, எல்லோருக்குமே துக்கத்துக்கு காரணம் வந்து மரணம் தான். மரணம் உயிர், உயிரை குறித்து சரியான புரிதல் இல்லை, ஆத்மாவை குறித்து சரியான புரிதல் இல்லை. அதனால அங்கிருந்தே ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அழகா சொல்லிக் கொடுக்க போற அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் பாருங்க. இப்போ என்னது, அப்போ மரணம் இதெல்லாம் என்னது, உயிர் இத பத்தி 13வது ஸ்லோகத்துல சொல்றார் பார்க்கலாம் நம்ம. தேஹினோஸ்மின் யதா தேஹே, ரிப்பீட் பண்ணுங்க, தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்திஹி ததா தேஹாந்தர ப்ராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. அடுத்தது 14 அதையும் படிச்சிடலாம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹ சீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகமாபாயினோ நித்யாஹ ஆகமாபாயினோ நித்யாஹ தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. ரெண்டு ஸ்லோகமும் சேர்ந்து படிக்கலாம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜர ததா தேஹாந்தர ப்ராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகமாபாயினோ நித்யாஹ தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இங்க தேஹினோஸ்மின் யதா தேஹி, அந்த ஸ்லோகத்தை பொருள் பார்க்கலாம். யதா தேஹி தேஹினக, எப்படி இந்த தேஹிக்கு ஜீவாத்மாவிற்கு அஸ்மின் தேகே இந்த உடலில் கௌமாரம் யவனம் ஜரா, நம்ம இப்ப இருக்கக்கூடிய பிறப்பு, இப்ப நம்ம ஒரு எல்லா ஜீவர்களுக்கும் பிறப்பு இருக்கு, வெவ்வேறு உடல்கள், மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட மனித உடல் கிடைச்சிருக்கல, நம்ம மனித இருக்கக்கூடிய ஜீவர்கள் இவர்களுக்கு இந்த உடல்ல கௌமாரம் எவ்வனம் இளமை, வாலிப பருவம் ஜரான முதுமை, குழந்தை பருவம் அது இளமை, குழந்தை பருவம் இளமை பருவம் வாலிப பருவம் ஜரா முதுமை பருவம் எப்படி ஏற்படுகின்றதோ இந்த பிறவியில இந்த உடல்ல ததா, அது போலவே தேகாந்தர பிராப்தி, அது போலவே என்ன பண்ணுது இந்த உடலை விட்டுட்டு போன பின்னாடி, இந்த உடலை விட்டுட்டு போன பின்னாடி வேறு ஒரு உடல் வந்து சேர்கின்றது. எப்படி நம்ம குழந்தையா இருந்தப்போ ஏன் 6 மாசம் 1 வயசு அந்த உடல் இல்ல பாருங்க, நம்மளை விட்டு போயிடுச்சு, அந்த உடல் போயிடுச்சு. அப்புறம் குழந்தை பருவம் வருது, ஒரு 5 வயசுல இருந்து 10 வயசு அந்த உடல் நம்மளை விட்டு போயிடுச்சு. இளமை வாலிப பருவம் அந்த உடலும் போயிடுச்சு, மிடில் ஏஜ் வருது அந்த உடல் போயிடுச்சு. இப்ப பார்த்தா இந்த உடல் ஒரே தன்மையோட இருப்பதில்லை,
இந்த பிறவியிலேயே இந்த உடல் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு. நம்ம இந்த ஒரு உடல் இருப்பதில்லை நிலையாக. அது போல கடைசியில மரணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மரணம்னா இந்த உடல் போயிட்டு வேறு உடல் நமக்கு வரப்போகுது. தத்ர அந்த விஷயத்தில் தீரகன முக்கிய முக்கியத்தி, தீர புருஷன் தீர மனிதன் கலங்குவதில்லை. இங்க தீரன் சொல்லும் போது ரெண்டு அர்த்தம், ஒன்று வந்து ஞானம், ஞானம் இதுல தெளிவு இருக்கிறவன், இது இதுல புரிதல் இருக்கின்றவன். நம்ம பொதுவா தீரன்னா வீரன்னு சொல்லுவோம், பெரிய தீரன். இங்க தீனா புத்தி, புத்தினா இந்த விஷயத்தை குறித்து அறிவு இருக்கின்றவன், தெளிவு இருக்கின்றவன், புரிதல் இருக்கின்றவன், இது குறித்து கலங்க மாட்டான். எப்படி நம்ம குழந்தை உடல் வந்து நமக்கு போயிடுச்சேன்னு அழுதோமா? இல்ல, இளமை உடல் வாலிபு பருவம் வந்தது, ஏன்னா அது போயிடுச்சேன்னு வேணா யாரா தெரியாம அழுவாங்க இல்லையா, ஐயோ போயிடுச்சு இது சின்ன வயசுலயே இருந்துக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒவ்வொன்னா என்ன ஆகுது, நமக்கு போறது பாக்குறோம், போறது ஒவ்வொரு உடலும் போறது நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது, நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா அது போயிட்டு வேற ஒரு உடல் வருது, அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போறோம். அது மாதிரியே இங்க இந்த மரணம் என்பது நிகழ்வு, அது ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது முடிவில்லை, அதுவே முடிவில்லை இந்த ஜீவனுக்கு. அந்த ஜீவனுக்கு என்ன வர்றது, வேறு ஒரு உடல் வந்து சேர்கின்றது. அதனாலதான் இப்ப பாருங்க, பண்டிதாக அனுசோசந்தி சொல்லிட்டாரு. இப்ப பண்டிதார்கள்னா நம்ம ஹை லெவல் எடுத்துக்கிட்டா ஆத்ம ஞானம் இருப்பவர்கள்னு எடுத்துக்கலாம், ஆத்ம ஞானிகள் அவர்கள் கலங்க போவதே கிடையாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஆத்மஸ்வரூபம், ஆத்மாவுக்கு பிறப்பிறப்பு இல்லை. சரி, அப்படி அந்த அளவுக்கு போனேன்னா கூட அடுத்த நிலையில இந்த ஆத்மாவை குறித்து படித்து சாஸ்திரம் மூலமா படித்து கேட்டவர்கள் அவர்களும் கூட என்ன, இந்த மரணத்தை குறித்து அறிந்து கொண்டிருக்காங்க. என்ன, மரணம் என்பது இந்த ஜீவனுக்கு முடிவு கிடையாது, இந்த உடல் போன பின்னாடி வேறு ஒரு உடல் வந்து கிடைத்து விடும், இதுக்கு வந்து இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை கிடையாது, இல்லாதது சொல்றாங்கன்னு கிடையாது. இந்த பிறவியிலே பாரு, லாஜிக் நமக்கு லாஜிக் கொடுக்குறாரு, இப்பவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, நம்ம அனுபவத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் இது. இந்த பிறவியிலேயே நம்மளுடைய உடல் வெவ்வேறு விதமாக மாறுகின்றது. ஒரு 7 வருஷத்துக்கு இருக்கிற செல் இருக்கவே இல்லாதன்னு இல்லவே இல்லை இருக்காதுன்னு சொல்றாங்க நம்ம உடம்புல. அது மாதிரி வெவ்வேறு உடல்ல நம்ம மாறிக்கொண்டே இருக்கோம் நமக்கு. அப்ப மரணம் என்பதும் இந்த ஜீவன் தன்னுடைய இந்த பிறவியில அனுபவிக்க வேண்டிய பாப புண்ணியங்களை தீர்த்து விட்டு வேறு ஒரு உடல் வந்து சேரப்போகின்றது. அதனால இந்த இந்த விஷயத்துல நீ துக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அனுசோசந்தி பண்டிதாக, இத ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சேர்த்துக்கணும், முதல் ஸ்லோகத்துக்கு மட்டும் கிடையாது. இந்த பண்டிதர்கள் இதுக்கு துக்கப்பட மாட்டாங்க, ஆனா பிரக்ஞாவாத அம்ச பாசசே, நீ ஆனா எல்லாம் தெரிஞ்சவன் போல பேசுறோம். நம்ம என்ன இப்ப மரணம் ஏற்பட்டா கூட, இப்ப அந்த மரணத்துக்கு நாம அந்த ஒரு மரணம் நிகழும் பொழுது அதற்கு தேவையான உலகியல் விஷயங்கள் அனைத்தையும் செய்யணும். நம்ம ஒரு ஒரு உயிரோட, ஒரு மனிதரோட, ஒரு ஜீவனோட ஒரு குறிப்பிட்ட காலம் பழகிருக்கும். அது எந்த ஜீவனா இருந்தாலும் பரவாயில்ல, அது மனிதனா இருக்கட்டும், நம்ம உறவினர்களா இருக்கட்டும், இல்ல வீட்டுல வளர்க்குற ஒரு நாய் பூனை பறவை எதா வேணா இருக்கட்டும், அந்த மரணம் வந்து சகஜமாக நமக்கு ஒரு ஒரு கஷ்டம் வரும். இங்க சொல்றது என்னன்னா, நீ மரணத்தை குறித்து துக்கமே படாத, நீ கல் மனசோட இரு. அப்படி இல்லைங்க, இங்க எப்படி புரிஞ்சுக்கொள்ள கூடாது, இங்க இங்க வந்து ஞானிகள் இருந்தாலும், ஞானிகளா இருந்தாலும் கூட இங்க துக்கப்பட மாட்டார்கள், அப்படி கவலைப்பட மாட்டார்கள்னா இதை தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அவங்களுக்கு எமோஷன்ஸே கிடையாது, யார் இறந்து போனா எனக்கு என்ன அப்படியே ஜடம் மாதிரி இருப்பாங்க அப்படி கிடையாது. இந்த உலகியல்ல என்ன மாதிரியான காரியங்கள் செய்யணுமோ அதை அப்படியே செய்வார்கள், ஆனா அதனால பாதிக்கப்பட்டு முடங்கி போக்காண மாட்டாங்க. இப்ப நமக்கு என்ன சொல்றது, ஐயோ நமக்கு அனைவருக்குமே இப்பெல்லாம் பேசக்கூடாது, விளக்கு வச்ச நேரத்துல அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன, எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா, மரணம் என்பது யாருக்குமே வராது, யாரா வராது யாரா சொல்ல முடியுமா, கண்டிப்பா வரப்போகும். இப்படி கண்டிப்பா வரப்போகின்ற அந்த விஷயத்துல ஐயோ அதை குறித்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் பயந்தே இருக்கலாமா, நான் என் கடமையை செஞ்சு என்ன பிரயோஜனம், எப்படி இருந்தாலும் சாக போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி கிடையாது. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கடமைக்கு குறுக்க நீ எதை கொண்டு வரக்கூடாது, இந்த லாஜிக் எல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் நீ பேசக்கூடாது. இப்ப தப்பா பேசுறான், தப்பா புரிஞ்சுக்கிறான், போர்க்களத்துல வந்துட்டு அவன் கடமை வந்து போர் செய்யணும், அந்த இடத்துல போயிட்டு
நான் கொள்றதா அவங்க கொள்றதா, நம்ம ஜெயிக்கலாமா தோக்கலாமா, இது லாஜிக்கே கிடையாது. அப்போ இங்க துக்கப்பட மாட்டார்கள்ன்றது எதை எதை வச்சு? இப்படிப்பட்ட விஷயங்கள்னால முடங்கி போய் விட மாட்டார்கள், அவருடைய வாழ்க்கையே சோர்ந்து முடங்கி போய் விட மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ரெண்டு நிலையிலையும் தெரியும், என்ன ஆத்மா நிலையிலையும் தெரியும், ஜீவ நிலையிலையும் தெரியும். இந்த ஜீவனுக்கு மரணம் என்பது முடிவில்லை, அது தொடரும். அப்ப வேறு ஒரு உடல் கிடைக்கும், வேறு ஒரு உடல் கிடைத்தா என்ன அர்த்தம்னா அவனுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு? அவனுடைய டோட்டல் கர்மம் இருக்கு பாருங்க, சஞ்சீதம், அதுல இந்த பெருமையில இவ்வளவு முடிச்சுட்டான், அடுத்தது அடுத்த கர்ம வினைகளை அனுபவிக்கணும், அதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது, அடுத்தடுத்து முன்னேறிட்டே போறான். ஆனா அங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ப நான் சீக்கிரமே முடிச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். இவன் பேசுனா இப்ப அர்ஜுனன், நான் இறந்து போவதே மேல், நான் வந்து ஆயுதமே ஆயுதம் எடுத்து நான் போர் செய்ய மாட்டேன், அவங்க ஆயுதத்தினால என்ன தாக்குனா கூட நான் அப்படியே இருப்பேன், இப்படி பேசக்கூடாது. இப்படி என்ன அர்த்தம்னா இது தற்கொலைக்கு சமம். இப்படி தற்கொலைன்றது வந்து சாஸ்திரத்துக்கு விரோதம். இந்த ஜீவனுக்கு மிகப்பெரிய கொடுமை, அதை விட வேற எதுவும் கிடையாது. இவன் கொடுக்கப்பட்ட சரியாக அந்த கர்ம வினைகளை ஃபேஸ் பண்ணிட்டு அதை அனுபவிச்சுட்டு அடுத்த பிறவிக்கு தன்னால போகணும். அது நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நாம முடிவு பண்ணி நாம அந்த மாதிரி செஞ்சா அது மிகப்பெரிய கெடுதல் அது அந்த ஜீவனுக்கு. அதனுடைய ப்ரோக்ரஸ் வந்து அந்த ஜீவன் தன்னுடைய பாதையில முன்னேறி செல்கின்றதுல ரொம்ப பின்தங்கி போயிடும். அதனால இங்க அர்ஜுனன் பேசினது முழுக்க முழுக்க ஏதோ அகிம்சை போலவும் தியாகம் செய்வது போலவும் தன் உயிரையே தியாகம் செய்யறன்ற மாதிரி பேசுறான். ஆனா அப்படி கிடையாது. போர் செஞ்சு போர்ல உயிர் தியாகம் பண்றது வேற, அது பரவாயில்ல. கடமை செஞ்சு அந்த கடமைக்காக நான் வந்து என்னுடைய உடல் மனம் ஆவின்னு சொல்றோம் இல்லையா, அனைத்தையுமே நான் அர்ப்பணம் பண்றேன், வெரி குட், அது பரவாயில்ல. ஆனா என்னுடைய கடமையை தவிர்ப்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் நான் பேசக்கூடாது இல்லையா, சாஸ்திரத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது. அதுதான் இங்க தெளிவா புரிய வைக்கிறார் அர்ஜுனனுக்கு. இந்த உடல்ல இருக்கும் பொழுது நாம அப்சர்வ் பண்ணும் போது நாம கவனிச்சா உடல் மாறிக்கொண்டே இருக்கு. அது போல இறப்பு என்பதும் இந்த உடல் போறது, அவ்வளவுதான், இந்த உடல் போயிட்டு வேறு ஒரு உடல் கிடைக்கின்றது. அப்போ நாம கடந்த காலத்துல இருந்திருக்கோம், கடந்த காலத்திலையும் பல்வேறு உடல்ல இருந்திருக்கோம், இந்த காலத்துல இப்ப இந்த பிறப்புல இந்த உடல்ல இருக்கோம், எதிர்காலத்திலையும் நமக்கு பல்வேறு உடல்களுக்கு நாம போக போகிறோம். இததான் சொல்றாரு, இதுதான் போன 11-13 சொல்றாரு. அதுக்கு உதாரணமும் சொல்லிட்டாரு. ஓகே, இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம்? இது வரைக்கும் பார்த்தது ஒரு விஷயம் என்னன்னா, ஆத்மாவிற்கு பிறப்பு இல்லை. எப்படி தெரியும்? பண்டிதர்கள் சொன்னார், பண்டிதர்கள் துக்கப்பட மாட்டார்கள், துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாதவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா பண்டிதர்கள்னா ஆத்மாவை அறிந்தவர்கள், ஆத்மாவை அறிந்தவர்கள் துக்கப்பட மாட்டார்கள்னா ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லைன்னு துக்கப்பட மாட்டார்கள். அடுத்த விஷயம் என்ன? அடுத்த விஷயம், நான் என் மூலமாக நினைக்கிற பாருங்க, என்னது, நான் செய்கின்றேன், நான் செய்கின்றேன், இந்த உடலே நான் இல்லைன்னா இது எப்படி நான் செய்கின்றேன்னு வரும்? அதனால அகங்காரம் மமக்காரம் இந்த ரெண்டு தான் துக்கத்துக்கு காரணம். துக்கத்துக்கு காரணமா இருக்கிற ரெண்டுத்த பத்தியும் பேசுறார். நீ வந்து இந்த உண்மை சுரூபம் வந்து ஆத்மஸ்வரூபம் இல்ல, உன்னை நீ ஜீவன் நினைச்சா கூட இந்த ஜீவனுக்கும் தொடர்ந்து வெவ்வேறு பிறப்புகள் இருக்க போகுது, அதனால நீ உன்னுடைய கடமையிலிருந்து தவறுவதுல முடங்கி போய் உட்கார்ந்துருக்கிறதுல அவசியம் அற்ற வேலை இது. சரி, இன்னொரு விஷயம் பார்த்தோம். இப்போ மரணத்தை குறித்து துக்கப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, சரியா? இப்ப யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா, இல்ல கிருஷ்ணர் சொல்லிட்டாரு துக்கப்படக்கூடாது, நான் கவலைப்பட மாட்டேன் அப்படி இல்லை, அது வந்து முட்டாள்தனம் அது, சரியா? குருதேவே பாருங்க, குருதேவ் வந்து எப்பேற்பட்ட ஞானி, தப்போ மகாராஜுக்கு உடம்பு முடியல, அவரு ரொம்ப முடியாம இருக்காருன்னா பதறி போயிட்டாரு அவர். அப்ப அவருக்கு ஆத்ம ஞானம் இல்லைன்னு அர்த்தமா? இங்க இந்த பிறப்புல நம்மளுடைய கடமை என்னவோ அந்த பொசிஷனுக்கு அந்த கடமைய முழுமையாக செய்யணும் நம்ம, அதுல எந்த குறையும் இல்லை. இப்போ அது வந்து மனதினுடைய தன்மை அது. ஒருத்தர் நமக்கு ஒருத்தர் பழகி இருக்கும், அது வலி இருக்கும், அந்த வலி இருக்கும், அந்த உணர்வு இருக்கும், அழுக வரும், எல்லாம் நடக்கும். ஆனா முடங்கி போறது, வாழ்க்கையே முடங்கி போயிட்டு நானே என்ன ஒண்ணு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு பண்றாங்க இல்லையா நிறைய பேர். ஆனா அதையும் மீறி பாசிட்டிவா பார்க்கணும். எத்தனையோ பேரு கணவனை இருந்தோ மனைவி இருந்தோ குழந்தைகள் இருந்தோ எப்படி வேணாலும் பாருங்க மறுபடியும் மீண்டு வராங்க.
மறுபடியும் மீண்டு வராங்க பார்த்தீங்களா, அதுதான் விஷயம் அங்க. ஏன்னா இந்த உடம்புல அந்த ஜீவனுக்கு அந்த உடல் அவ்வளவுதான் தேவைப்பட்டிருக்கு. அதனால அந்த ஜீவனுக்கு தேவையான கர்ம வினைகள் முடிந்த பின்னாடி இந்த உடல் விட்டு அது போயிடுச்சு. ஆனா நமக்கு இல்லையே, இங்க இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லையே. அப்போ நமக்கான கர்ம வினைகள் நாம அனுபவிக்க வேண்டியது இன்னும் இருக்கே, அதை நாம எப்படி டிசைட் பண்றது? அது யார் டிசைட் பண்றது? ஈஸ்வரன்ல முடிவு பண்ணும். அப்படி ஈஸ்வரன் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்துல நாம குறுக்கிட்டு எனக்கு இது போதும், நான் வந்து இது இதை நான் பண்ண மாட்டேன், இந்த வேலையை இதை நான் இதுக்கு பதில் நான் இறந்து போவதே மேலு இப்படிலாம் பேசினா அது தப்பு. உங்களுக்கு அது விஷயம் புரியுதா என்ன சொல்றாங்கன்னா? இப்போ நம்மளுடைய பிறப்பு, நாம அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன் அதுக்கு தகுந்தபடி ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம கர்ம வினைக்கு தகுந்தபடி முடிவு பண்றது ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுடைய முடிவுப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு, நம்மளுடைய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கு. அந்த காரியங்களை நாம மிக சரியாக செய்வதுதான் ஈஸ்வர அர்ப்பணம்னு பேர். ஈஸ்வரனுக்காக நம்ம அர்ப்பணம் செய்து கடமைகளை செய்யணும். அங்க என்ன பண்ணக்கூடாது? என்னுடைய விருப்ப வெறுப்புகளை கொண்டு வந்து திரிக்க கூடாது. என்னுடைய விருப்ப வெறுப்பு என்ன? என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குருமார்கள், இவர்களை எடுத்து நான் எப்படி சண்டை போடுவேன்? இதுக்கு காரணம் சொல்லும் போது என்ன சொல்றான்? இந்த சமுதாயமே வந்து அழிஞ்சிருமே, எல்லோருமே நரகத்துக்கு போய்விடுவார், நரகம் மாதிரி ஆயிடுமே இந்த உலகமே. இந்த போர் செயலான கூட நரகம் தான் ஆகும். நம்மளுடைய 1500 வருஷ ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா நம்ம வாழ்ந்தது நரகம்தான். நம்ம மற்றவர்களுடைய ஆட்சியில வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு போர் எதிர்த்து போர் செஞ்சு அவங்களை அகற்றுவதற்கு இருள்ல இருந்திருக்கும், தமஸ்ல இருந்திருக்கும். அது நரகம் தான் அது. அப்ப அந்த சுதந்திர போராட்டம்ன்றது எவ்வளவு முக்கியம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால நம்ம கடமை எதுன்றதுல தெளிவாக இருக்க வேண்டும். அந்த கடமையில துக்கம் வந்து அந்த கடமையை பாதிக்க கூடாது. அதான் விஷயம், துக்கம் வந்து கடமையில பாதிக்க கூடாது. யாருக்கு எந்த மாதிரி கடமைகள் இருக்கும் அங்க. இப்போ போன ஒரு 2-3 வாரம் முன்னாடி கூட பாருங்க, August 15th அப்போ அந்த பரேட் நடந்தது இல்லையா, அந்த மார்ச் பாஸ்ட் நடந்தது. அப்போ ஒரு நியூஸ் பார்த்தோம் பாருங்க, ஒரு ஒரு போலீஸ், ஒரு அம்மா, ஒரு லேடி போலீஸ், அவங்க நியூஸ் கேட்டுப்பட்டோம் இல்லையா, அவங்க ஃபாதர் இறந்து போயிருக்காங்க, நைட்டே நியூஸ் வந்துருச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணல? போல. அதை பத்தி அவங்க அதுக்காக கவலைப்படல நடத்துமா? அவங்க அப்பா மேல அன்பு இல்லையாது? அப்படி இல்லாங்க. இங்க என்னுடைய டியூட்டி இது, இதெல்லாம் பாதியில விட்டுட்டு போக கூடாது. இது வந்து உலகியல் ரீதியான அறிவே எவ்வளவு தெளிவு கொடுக்குது பாருங்க. இந்த உலகியல் விஷயத்திலேயே என்னுடைய கடமை என்னன்றது சரியாக நேர்மையா இருக்கிறவங்களுக்கு புரியுது. இன்னும் ஆத்ம விஷயத்துல இருந்து நம்ம பார்த்தா இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்கும். நம்மளுடைய கடமையில எந்த குழப்பமே வராது. இப்ப இந்த உலகியல் ரீதியாகவே விருப்ப வெறுப்புனால நம்மளுடைய கடமைகள்ல குழப்பம் ஏற்படுது. விருப்ப வெறுப்பு இல்லாம பண்ணும் பொழுது எவ்வளவு ரொம்ப சிறப்பாக செய்யறோம் அந்த நம்ம அந்த உதாரணமே நம்ம புரியுது. அவங்க அழகா என்ன பண்ணணுமோ, நம்ம நாட்டுக்காக என்னுடைய டியூட்டி இது, நான் செய்வேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாருமே அவங்க கேள்விப்பட்டு அவங்களுக்கு ஊருக்கு அமுச்சு வச்சாங்க, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச பின்னாடி. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எப்படி இந்த உலகத்திலேயே விருப்ப வெறுப்புக்கு உட்படாம இருப்பவர்களே தன்னுடைய கடமையில எவ்வளவு சிறப்பா செய்ய முடியும். ஆனா விருப்ப வெறுப்போடு இருப்பவர்கள் எப்படி குழம்புகிறார்கள், அந்த விருப்ப வெறுப்புலையும் அந்த விருப்ப வெறுப்புக்கு காரணமாக மரணம் துக்கம்லாம் காரணமாக இருக்கு. ஆத்ம நிலையை இன்னும் தெரிந்து கொண்டு இருப்பவர்கள் அவர்களுடைய கடமையில எவ்வளவு உயர்ந்த நிலையிலிருந்து செய்வார்கள்ன்றதுதான் முக்கியம் நமக்கு. சரி, இப்போ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லிட்டு வந்தார் 13வது பாட்டுல? சரி, உடல் வந்து போனாலும் போட்டோம், வேற ஒரு உடல் கிடைக்கும். சரி கிருஷ்ணா, ஆனா இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இன்பத் துன்பங்கள் வந்துட்டே இருக்கு, அது கஷ்டம் தானே. அதுக்கு என்ன பதில் அப்படி பார்த்தா அடுத்த ஸ்லோகத்துல அவளே சொல்றாங்க, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக. கௌந்தேயா குந்தி மைந்தனே, கௌந்தேயா சீத உஷ்ண சுக துக்க. சீத உஷ்ணம் தட்ப வெப்பங்கள், குளிர்ச்சி வெப்பம் சுக துக்கம் மான அவமானம் சேர்த்துக்கணும். சீத உஷ்ண உடல் நாள் உடலுக்கு இல்லையா, சுக துக்கம் மனதுக்குன்னு சொல்லலாம், புத்திக்கு மான அவமானம். இப்படி உடல் மனம் புத்தி இந்த உலகம் முழுவதுமே துவந்துவங்கள் சொல்லுவாங்க. துவந்துவங்கள் ஆப்போசிட் விஷயங்கள், இரட்டைகள். என்னன்னா சீத உஷ்ணம், குளிர்மை வெம்மை, சுக துக்கம் மான அவமானம், இப்படி மாறி 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 இது இந்த உலகத்தினுடைய இயல்பு. இந்த உலகம்ன்றது என்னது,
மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, இந்த உலகம்ன்றது பஞ்சபூதங்களால் ஆனது, அந்த பஞ்சபூதங்களை நாம தொடர்பு கொள்ளும் போது இந்திரியங்களால தொடர்பு கொள்ற பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த உலகத்தோட நீ தொடர்பு கொண்டுதான் இருக்க, இந்த உலகத்தோட சார்ந்தவன் தானே நீ. இந்த உலகத்துல இதெல்லாம் சகஜம். இப்ப வெளியில வந்து மழை பெய்யுது, வெளியில வந்து வெயில் காலம் வந்துருச்சு, கத்திரி வெயில் வந்துருச்சு, ஐயோ குளிருதே, இப்படி சொல்லிட்டே இருப்போமா? சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த உலகத்துடைய இயற்கை இயல்பு அது. அந்த இயல்பு வரும்பொழுது அதற்காக புலம்பி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு புலம்புறத விட்டுட்டு என்ன பண்ணும் அது? ஓகே, 2 மாசம் தானே சம்மர். ஓகே, இந்த 2 மாசம் தான் இப்ப சம்மர், வருஷம் ஃபுல்லால இல்ல, 3 மாசம் இல்ல இல்ல, மிஞ்சி போனா 3 மாசமா, எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் பரவாயில்ல. இந்த 3 மாசமும் நான் எப்படி என்னன்னு தற்காத்து கொள்வது இந்த இந்த சம்மர்ல இருந்து இப்படி திங்க் பண்ணுமா? இல்லைன்னா வெயில் வந்துருச்சு, கத்திரி வெயில் வந்துருச்சு, இப்படி புலம்பிட்டே இருக்கிறதா? அப்புறம் மழை, மழை வந்துருச்சேன்னு புலம்பிட்டே இருக்கிறதா? இப்ப நம்ம புலம்புவோம். ஏன்னா நம்ம அந்த மழைக்கான கட்டமைப்பு நாம செய்யல. சும்மா ஒரு நாள் மழைக்கே நமக்கு முட்டிய கால் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துடுது, அதனால புலம்புறமே தவிர. இல்லைன்னா மழைக்காலம், இப்ப கேரளா பாத்தீங்கன்னா 6 மாசம் மழை ரொம்ப, அதனால எந்த வெளியும் நிக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆகமா பாயிரும் அனித்யாகா, இது எல்லாமே வந்து போகக்கூடியது, இது வரும் போயிடும், வரும் போயிடும், நிரந்தரமா இருந்ததுன்னா புலம்பலாம், சரி இது வருஷம் ஃபுல்லா இது பிரச்சனை, என்ன பண்ணலாம், வேற ஊருக்கு போயிடலாம். அப்படி கிடையாது, எங்க போனாலும் இது எல்லாமே என்னது, வருகின்றது போகின்றது, நிரந்தரம் அல்ல, இது நிலையற்றது. இப்படி நிலையற்றதாக இருக்கின்ற சீத உஷ்ணம், குளுமை வெப்பம், சுக துக்கம், மான அவமானம், இது இதுக்காகலாம் நீ என்ன பண்ணக்கூடாது, நீ பாதிக்கப்பட்டே கூடாது. என்ன பண்ணும்? தாம் திதிக்ஷஸ்த. ரெண்டாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கீ பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பண்டித்தாக நான் அனுசோச்சந்தி, ரெண்டாவது பாயிண்ட் தாம் திதிக்ஷஸ்த. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பொறுத்து கொள்ள வேண்டும். எதை பொறுத்து கொள்ளணும்? ரெண்டு இதையும் பொறுத்துக்கணும், துக்கத்தையும் பொறுத்துக்கணும், சுகத்தையும் பொறுத்துக்கணும். இல்ல இல்ல, நான் வந்து சுகத்தை பொறுத்து கொள்ள முடியாது, நான் ரொம்ப ஆட்டம் ஆடிடுவேன் இல்லையா, ஆட்டம் ஆடி பார்ட்டி வச்சு கொண்டாடிடுவோம் அப்படின்னா துக்கமும் அப்படிதான், துக்கமும் அந்த அளவுக்கு பாதிக்கும். இங்க என்ன சொல்ல வந்தார்னா, இதனால பேலன்ஸ்டு மைண்டா இரு, சமநிலை மனச்சமநிலையுடன் இரு. யாரோ திட்டுறாங்களா, மானவ மனம் அங்க இல்ல, நம்மளே சேர்த்துக்கணும், அது இன்க்ளூட். சுக துக்கம் வருது, சுகங்களும் துக்கங்களும் வந்துதான் தீரும். அது மாதிரி மானவமானமும் வரும், சீத உஷ்ணமும் வரும், இதான வந்து தங்கிராது, இது என்ன வந்து வந்து போகக்கூடியது, அதை நீ என்ன பண்ண, பொறுத்துக்கொள். எது ஒன்று நிலையில்லதுன்னு நிலையற்றதுன்னு தெரியுதோ அப்போ நமக்கு அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பாங்கு வந்துடும். நம்ம என்ன நினைக்கிற புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா, எனக்கு இந்த மாதிரி துக்கம் வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி லாஸ் வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு, அப்படியே அது அதுல மூழ்கி போய் அது என்னமோ நிரந்தரம் மாதிரி நினைச்சுக்கணும். நிரந்தரம் மாதிரி நினைச்சதுனால அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப பயந்து போயிடும். ஆனா ஒரு தோல்வியோ வந்தாலும் அந்த தோல்வி நிலையானது இல்லை, நிரந்தரமானது இல்லை, டக்குன்னு மாறிடும். அப்ப என்ன பண்ணும்? ஓகே, நான் அடுத்து என்ன பண்ணும், ஏன் இந்த தோல்விக்கு என்ன காரணம், அந்த காரணம் என்னன்னு பார்த்து என்னுடைய முயற்சியை தொடர்ந்து போட வேண்டியதான். அந்த முயற்சி போடும்போது அடுத்த தடவை வெற்றி வரப்போகுது. இப்படி அழகா ஸ்டெப் ஸ்டெப்பா என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஆத்ம நிலையிலிருந்து நீ துக்கப்பட பண்டித்தாக நான் சோச்சந்தி, ஜீவாத்மா நிலையிலிருந்து பார்த்தாலும் பண்டித்தாக நான் சோச்சந்தி. அதுக்கப்புறம் நீ ஜீவாத்மான, ஏன்னா மரணம்ன்றது இல்லை, மரணம்ன்றது எண்டு கிடையாது, முடிவு கிடையாது, உனக்கு வேற ஒரு உடல் வரதான் போகுது. சரி, நான் மரணம் நேர்கின்ற வரைக்கும் இந்த உடல்ல, இந்த உடல்ல நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல போறேன், அந்த சமயத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது எனக்கு, உடல் பாதிக்கப்படுது, மனது பாதிக்கப்படுது, புத்தி பாதிக்கப்படுதுன்னா, நிஜமா தொடர்ந்து ஏதாவது ஒரு நிலை நிலையானதா அப்படியே இருக்கா இல்லையே? அப்ப அதனை பொறுத்துக்கொள், அதனை தாங்கிக் கொள், அப்புறம் என்ன ஆயிடும், பழகிடும் அப்படின்வாங்கல்ல, அப்படி அர்த்தம் கிடையாது, ஜோக்கா சொல்லாம போறேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அப்புறம் பழகிடும், அப்படி இல்லாத இங்க பொறுத்துக்குள்னா, அத நாம மனசமநிலையுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அணுகும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிஞ்சிடும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது நமக்கு தெரிஞ்சிடும், அதை எப்படி கையாளணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி அதை சரியான விதத்துல கையாளும் பொழுது
அது நம்மளை எதுவுமே பாதிக்காது. சரி, தாம் திதிக்ஷஸ்வ, இங்க தாம் திதிக்ஷஸ்வன்றத தப்பா புரிஞ்சுக்கூடாது, வேற வழியே இல்லை, இந்த பொறுத்துக்கோ அப்படின்றது கிடையாது. நீ அதை ஏற்றுக்கொள், அக்செப்ட், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண. இந்த ஏப்ரல் மேல இப்படிதான் இருக்கும் ஊரு, அவ்வளவுதான். மார்ச் ஏப்ரல் மேல இப்படிதான் இருக்கும். இப்போ மழை காலம்னா மழை காலத்துல இப்படிதான் இருக்க போகுது. இப்போ இந்த கவர்மெண்ட் இப்படிதான் இருக்க போகுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்ம தான் பண்ணது. அப்போ நீ அடுத்த சான்ஸ் இருக்கு உனக்கு, அது வரைக்கும் என்ன பண்ண, வேற வழி கிடையாது. அடுத்த தடவை அதே தப்பு பண்ண அனுபவி, அவ்வளவுதான், லைஃப் லாங். அப்போ நீ பொறுமையாக ஒரு விஷயத்த மனசமநிலையோட அணுகும் பொழுது எங்கு என்ன மாதிரியாக நாம பாதிக்கப்படுகின்றோம்ன்றதை தெரிந்து கொண்டா அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் நாம தெரிந்து கொள்ளலாம். தாம் திதிக்ஷஸ்வ பாரத. இப்போ அடுத்த பாட்டு படிக்கலாம், 15வது ஸ்லோகம். இப்ப யாராவது ஒருத்தர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ரிப்பீட் பண்ணலாம், சரிங்களா? வாய்ஸ், நான் சொல்ற ஸ்லோகத்தை. ஓகே, நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்போ இந்த காலத்துல இளைஞர்கள், சிறுவர்கள், இது ரொம்ப கொடுமை, சிறுவர்கள், சிறுமிகள், அவங்களுடைய தற்கொலை அதிகமாயிடுச்சு. இது இது எப்படி, இது கொரோனா ப்ராப்ளம், அது இது மனுஷங்களுக்கு தாம் திதிக்ஷஸ்வ பாரத, இது எதுவுமே நிலையற்றது, நிலையற்றதுன்ற நினைப்பு முதல்ல வரணும். இது மாறும், இதுவும் மாறும், இது டெம்பரரி. இந்த இது வந்து ஸ்ட்ராங்கா மைண்ட்ல இருக்கணும். இது ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்ம போக்கஸ் வந்து எதிர்காலத்தை குறித்தோ அன்னைக்கு என்ன போதோ பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், சரி இன்னைக்கு கொரோனா இருக்கு, இன்னும் 7 மாசம் போச்சு, இன்னும் 6 மாசமா, 5 மாசமா, 4 மாசமா இருக்கட்டும், நான் இந்த 4 மாசம், இந்த 7 மாசம் நான் வந்து மிக சரியாக நான் ஜாக்கிரதையா இருந்தேனோ அது போலவே நானும் அதுக்கு அது போல நான் அதை கண்டினியூ பண்ணுவேன். இப்படி நம்மளால ஆனது இந்த சிச்சுவேஷன் எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். ஆனா அந்த சிச்சுவேஷன் கண்ட்ரோலுக்கு நாம போயிட்டு பயந்து நடுவோம்னு சொன்னா நமக்கு வாழவே கிடையாது, வாழவே முடியாது நம்ம இந்த உலகத்துல, இல்லையா? இங்க என்ன சொல்றாரு, அமிர்தத்வாய இருக்கிற சிச்சுவேஷன் கூட பாருங்க, யார் வந்து சம துக்கம், துக்க சுகம், துக்க சுகம் இரண்டையும் சமமாக நின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் மிக சரியாக அந்த சூழ்நிலையை கையாண்டு அதுல இருந்து வெளிவந்து விடுவார்கள். ச அமிர்தத்வாய, இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் இது பொருந்தது, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இப்ப அழகா நமக்கு ஒரு 3-4 விஷயம் பகவான் கிருஷ்ணன், இன்னும் 4 ஸ்லோகம் தான் பார்த்திருக்கோம், 12, 13, 14, 15 டைரக்டா சொல்லிட்டார். ஹையஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பிராக்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார், நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதை குறித்து, மரணத்தை குறித்து. ஏன், உனக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, நீ ஆத்மா. இல்லையே எனக்கு நான் ஆத்மான்னு தெரியலையே, என்ன நான் ஜீவாத்மான் தான் இருக்கேன். ஓகே, வெரி குட், ஜீவாத்மான இந்த உடலோட சம்பந்தப்பட்டவன் தான் நான் நினைச்சிருக்கேன், இந்த உடல் நான் நினைச்சிட்டு இருக்கேன், வெரி குட். அப்ப கூட நீ துக்கப்பட வேண்டாம், ஏ இந்த உடல் போயிட்டா உனக்கு வேற ஒரு உடல் வரப்போகுது, அதனால நீ துக்கப்பட வேண்டாம். சரி, வேற ஒரு உடல் வரட்டும், இந்த உடல்ல இருக்கும் பொழுது எனக்கு சுக்க துக்கம் எல்லாம் வருதே, மானவமானம் எல்லாம் வருதே, என்னை திட்டுறாங்களே, எனக்கு கொடுக்கப்படுத்துறாங்களே அப்படின்னா அதை பொறுத்துக்கொள். என்ன வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு போறது கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லா திட்டப்படுறது கிடையாது. உன்னை புகழும் போது நீ குதிக்கிற, திட்டினாங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுறேன். அப்படி இல்லாம இது இரண்டையுமே மனச்சமநிலையும் ஏற்றுக்கொள் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணு, அதை அக்செப்ட் பண்ணு, ஏற்றுக்கொள். அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொன்றத்துக்கான காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை கவனின்னு அர்த்தம். அந்த காரணத்தை கவனிக்கிறவங்க அது அதனால பாதிக்கப்படாம அது அந்த துன்பத்திலிருந்து முழுவதுமாக விடுபடுவார்கள் அர்த்தம். இல்லைன்னா ஒரு சின்ன விஷயத்தினாலேயே பாதிப்படைந்து முடங்கி போய் வீட்டிலயே உட்காந்துக்க வேண்டியதுதான், கடமையெல்லாம் விட்டுட்டேன். சரி, இப்ப நம்ம அடுத்த எப்படி இதை கண்டினியூ பண்றாரு நம்ம அடுத்த வகுப்புல நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு இதோட முடித்துக்கொள்ளலாம். ஒரு தடவை படிச்சிடலாம்ங்களா, சேர்ந்து 12, 13, 11 இருந்து சேர்ந்து படிச்சிருவோமா? சேர்ந்து படிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியதுன்னா, பண்டிதாக நான் அனுசோசந்தி தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டும். சேர்ந்து படிக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, அசோச்சியானன் வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ஷ பாஷசே கர்ணகதாசும்ஷ நானுசோசந்தி பண்டிதாஹ நத்வே வாஹம் ஜாது நாசம்
நத்வம் நேமே ஜனாதிபாஹ நசைவன பவிஷ்யாமஹ சர்வே வயமதஃபரம் தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்திஹி ஜீரஸ்தத்ர ந முஹ்யதி மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகாபாயினோ நித்யாஹ தாம் திதிக்ஷ்வ பாரத. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.